விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சிறைக்காடு ஒரு அழகிய மலை கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? தேனி மாவட்டத்துல போடி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் இது இருக்கு. இது வந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸோட தொகுதி. இங்கேதான் நின்று ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காரு அவரு. போடியிலிருந்து சிறைக்காடு அப்படிங்கிற கிராமத்துக்கு நாங்கள் பயணம் போனோம். 6 கிலோமீட்டரில் இந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் பச்சை பசைல்னு செடி மரம் காடுன்னு நிறைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மரம், மாமரம், தென்னை மரம், நெல்லி மரம்னு எங்கே பார்த்தாலும் ஒரே தோட்டம் தான். அண்ட் இந்த சிறைக்காடு கிராமத்தில் இருக்க மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து சாதனம்லாம் எதுவுமே இல்லை, வெறும் கழுதைகள் மட்டும்தான். இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நகரத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நகரத்தோட வாசனையை கூட அவங்க நுகர்ந்ததில்லை. பிரச்சனை என்னென்னா, அந்த மலை மேலே இருந்த பழியர் அப்படிங்கிற பழங்குடியின மக்களை ஏதோ ஒரு காரணம் சொல்லி அரசாங்கம் கீழே இறக்கி விட்டுட்டாங்க. கீழே வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த மக்களுக்கு எதுவுமே இல்லை, வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த 2011 ஜூனியர் விகடன் குழு அரசோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தொகுப்பு வீடுகள்லாம் கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, குடிநீர், அப்புறம் சாலைன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க தங்க வைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது ரொம்ப கரடான பகுதி அப்படிங்கிறதுனால அவங்க அதோட விட்டுரல. அந்த இடத்த 25 குடும்பங்களும் சேர்ந்து மரம் செடின்னு நட்டு வச்சு ஒரு அழகிய காடாகவே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சமீபத்தில் இந்த கிராமத்துக்கு போயிருந்தோம். நம்ம ஏற்கனவே சொன்ன வசதிகள் எதுவுமே இல்லை. கழிவுநீர் வசதி, குடிநீர் வசதி, கரண்ட்டு, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப அல்லோல் பட்டுட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாழ்வாதாரத்துக்காக சுற்றி இருக்க தோட்டங்களுக்கெல்லாம் தான் வேலைக்கு போகிறாங்க. அண்ட் குடிநீர் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி தோட்டங்களில் போய் தான் குடிநீரை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் பல நேரங்களில் இந்த தோட்டத்தோட முதலாளிங்க அவங்கள குடிநீர் எடுக்க அனுமதிக்கிறதே இல்லை. அதனால் தண்ணீருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முதல்ல அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம பேசணும். நாங்கள் வருஷம் முழுவதும் இங்கே தாங்க இருக்கிறோம். இப்போ இந்த வீடு கட்டி கொடுத்தா அவ்வளவு தான், 1.5 வருஷம் ஆகும். காட்டு மாடு வரும், பன்னி வரும், கிளி வரும், எல்லாம் வரும். புலிலாம் வருதா? இந்த போன வாரத்துல கூட இந்த இதுல குட்டி போட்டு படுத்திருந்த நாய், ஒரு நாயை தூக்கிட்டு போயிடுச்சு நாய். ஏற்கனவே அடிப்படை வசதி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க சிறைக்காடு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தலைவலியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடி நகராட்சியோட குப்பை மேடு தான். இவங்க வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த குப்பை மேடை நம்மளை ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. அங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருக்க தொகுப்பு வீடுகளில் அது சரியாக கட்டி கொடுக்கப்படாததுனால அங்கே இருக்கிற மக்கள் குடிசை போட்டு தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிறைக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்க குப்பை கிடங்குலேருந்து வரும் ஈக்களால் அங்கே இருக்கிற மக்களுக்கு தினம் தொல்லையாக இருக்குது, சுகாதார சீர்கேடும் ஏற்படுது. சாதாரணமாகவே ஈக்கள் 1000 கணக்கில் வந்துடும், ஆனால் மழைக்காலம்லாம் வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை, இந்த நம்பர்ஸ் அப்படியே 2x அதிகமாயிரும். ஸோ போடி நகராட்சியோட குப்பை கிடங்குக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்னு நம்மளுக்கும் புரிய ஆரம்பிச்சுது. நம்மளையும் நம்மளோட கேமராக்களையும் கூட இந்த ஈக்கள்லாம் முக்கிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இயற்கை எழில் சூழ்ந்த அழகான இந்த பகுதியை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், திட்டமிடுதலும் இல்லாமல் தினம் 2 லாரிகளில் வந்து குப்பையை கொட்டுறதையே வேலையாக வச்சுருக்காங்க. இப்படி தான் சிறு குப்பை தொட்டியாக இருந்த இடம் இப்போ பெரிய குப்பை கிடங்காகவே மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளோ ஈக்கள் வந்தால் பெரியவங்களே வந்து பயந்து போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் அதை சமாளிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதை தட்டி கூட விடாமல் அவங்களோட தலையில் கையில் முகத்தெல்லாம் ஈர்க்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெரியவங்களாலேயே தாங்க முடியலன்னா குழந்தைங்களை எப்படி அந்த நோய்கள்லாம் சும்மா விடும்? பள்ளி குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களை குணப்படுத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போனாலும் பல நேரங்களில் இந்த மர்மமாக வரக்கூடிய சுகாதார கேடுகள்லாம் குணமாகறதும் இல்லை. ஆனால் அடுத்து நம்ம கேட்ட விஷயம் தான் இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது. ஓபிஎஸ் தரப்புக்கிட்ட இந்த கிராமத்துக்கு ஏன் வந்து ஒரு நியாயம் செய்யலை, ஏன் நீங்கள் இந்த விஷயத்துக்கெலாம் ஒரு தீர்வு ஏற்படுத்தி தரல அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்டு நம்மளே ஷாக் ஆக்கிட்டாங்க. அடுத்து அங்கே வந்த தேனி மாவட்டத்தோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்ட செயலாளர் தமிழ்வாணன் இந்த மக்களோட நிலைமையை பார்த்துட்டு கண் கலங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் 100 ரூபாய்க்கு யாருக்கும் வேலைக்கு போனால் 100 ரூபா கொடுப்பாங்க, 120 ரூபா கொடுப்பாங்க, அதுக்கு இந்த ஆட்டாவுக்கே சரியா போகுது. அந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முக்கியமாக நிலம் வேணும் அப்படிங்கிறது தான் எல்லா தரப்புலேருந்தும் வரக்கூடிய ஒரே பதிலாக இருக்குது. சரி, நிலம் கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு, 2 உலக மரத்தை போடுவோம், 2 எலுமிச்சை மரத்தை போடுவோம், 1 நாகரிகையை போடுவோம், அதில் மாதுள் எடுத்து 10 ரூபாய்க்கு சம்பாரிச்சு கஞ்சி குடிக்கலாம்.
இந்த மாதிரி மலையிலிருந்து கீழே இறக்கப்படுற பழங்குடியின மக்களுக்கெல்லாம் 2006 வந்த காடுகள் உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவங்களுக்கு விவசாயத்துக்கு 10 ஏக்கர் நிலம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நியாயமான விஷயம். அதை அரசாங்கமும் செய்து கொடுக்கல, ஆனால் இப்படி ஒரு சலுகை இருக்கு அப்படிங்கிறதும் இந்த மக்களுக்கும் தெரியல. உங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன், மருத்துவ குழுவும் இந்த கிராமத்தோட மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்பப்போ மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ குழுவும் மருத்துவ முகாம் அப்படின்னு பேர் கொண்டு நடத்தி 2 மாதத்திலே எக்ஸ்பைரி ஆக போகிற மருந்துகள்லாம் இந்த மக்களோட கையில் திணிச்சிட்டு போயிடுறாங்க. சில நேரங்களில் மனசாட்சி இல்லாமல் ஒரு படி மேலே போய் ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன மருந்துகள்லாம் ஸ்டாக்கு ஸ்டாக்காக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொட்டிட்டு போயிடுறாங்க. படிப்பறிவே இல்லாத மக்கள் அது எக்ஸ்பைரி ஆயிருக்குன்னு தெரியாமல் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? இந்த பயலுக்கு 4 நாள் காய்ச்சல் அடிக்குது, இந்த மாத்திரை கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா எங்களுக்கு இங்க நல்லா இருக்கு. ஆஸ்பத்திரியில இருந்து வந்து மாத்திரை கேட்டா எங்களுக்கு காய்ச்சல் மண்டவெளி மாத்திரை கேட்டா இரும்பு சத்து மாத்திரையை கொடுத்துட்டு போறாங்க. எப்படிங்க நோய் எங்களுக்கு நல்லாகும்? வேற இடமும் தங்கறதுக்கு புது வீடும் தானே கேட்குறாங்க. இந்த பிஞ்சு குழந்தைங்களோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது தானே? அப்புறம் ஏன் இந்த கோரிக்கையெல்லாம் கேட்காத மாதிரியே ஓபிஎஸ் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு தான் தெரியல. ஓபிஎஸ் அவர்களே, உங்களுக்கு தான் அம்மாவோட ஆத்மாலாம் கேட்குமே, ஏன் இந்த குழந்தைங்களோட பேச்சு கேட்க மாட்டேங்குது? இல்லை கேட்காத மாதிரி நடிக்கிறீங்களா?